यस्यां स्नानं जपो होमः स्वाध्याय पितृतर्पणं दानं च क्रियते किञ்சித் தச்சர்வம் யாதிகாட்சயம். உலகெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். அக்ஷய திருதியை வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை பற்றிய ஒரு சிறு ஆய்வு தான், ஆய்வுன்னு சொல்லக்கூடாது, ஒரு சிறு ஷேர் ஆஃப் தாட். என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த அக்ஷய திருதியை பற்றிய தவறான கண்ணோட்டம் நிறையா இருக்குது. இன்னைக்கு நிறையா வாங்கணும், நிறையா வாங்கணும், நிறையா வாங்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அக்ஷயம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அக்ஷயம் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு வார்த்தை இருக்குது, அக்ஷயம். க்ஷயம்னா குறைவு, அக்ஷயம்னா குறைவற்றதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க எந்த காரியம் பண்ணினாலும் அந்த காரியம் குறைவற்றதாக இருக்கும். நல்ல விஷயங்களை செய்ய செய்ய நமக்கு முன்னோர்களின் ஆசி மட்டுமல்லாமல் நண்பர்கள், நல்ல நண்பர்களின் உறவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றோம். இந்த அக்ஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பண்ணினாலும் அதுல நல்ல விஷயத்தை பண்ணும்போது அந்த நல்ல விஷயம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் வளர்ச்சி ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வளர்ச்சிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வந்து வைகாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த 3ஆவது நாள் வருகின்ற திருதியைக்கு பேரு அக்ஷய திருதியைன்னு பேரு. இந்த நாள் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இந்த நாள்ல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, ஜென்ரலா வந்து இந்த 3ஆவது நாள், அதாவது அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள் அப்படிங்கிறது வந்து அந்த வளர்பிறை சந்திரன் பிறைச்சந்திரனா தெரிவாரு, சிவபெருமானின் தலையில இருக்கிற அந்த பிறைச்சந்திரனை ஒத்திருப்பார். அந்த சந்திரனை தான் சிவபெருமான் தலையில வச்சுட்டு இருப்பார். இந்த பிறைச்சந்திரன் தெரிகின்ற நாட்கள்ல நீங்க என்ன பண்ணினாலும் வளர்ச்சியை தரும். அது எப்ப தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளதான் அந்த பிறைச்சந்திரன் தெரியும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம்ல தான் அந்த சந்திரன் தெரிவார். இந்த பிறைச்சந்திரன் தெரிகின்ற திருதியை நாளன்று, அக்ஷய திருதியை நாளன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பன்மடங்காக வளரும். என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது முதல்ல அது தெரியாது. என்ன வேணா பண்ணலாம், நல்ல விஷயங்கள் அனைத்தும் பண்ணலாம். அன்னைக்கு காலங்காத்தால் எழுந்திருச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும். எதுக்காக இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும்? சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும். அப்படி குளிச்சல்னா அன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் வசமாக இருந்து உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்தது பார்த்தேன்னா, நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயத்த சொல்லணும். அதுக்கு ஜபம்னு ஒரு வார்த்தையும் இருக்கு. ஜபம் அப்படின்னா ஒரே வார்த்தையை திருப்பி 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 சொல்றது. ஜபம் அப்படிங்கும் பொழுது நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்னு நீங்க சொன்னா கூட அதுவும் ஒரு விதமான ஜபம் தான். அடுத்தது ஹோமம். இந்த ஹோமம் சில பேர் பண்றாங்க, சில பேருக்கு தெரியாது. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், நமக்கு தெரிஞ்சத விஷயத்தை மட்டும் பண்ணணும். அடுத்தது தானம். தானத்தை நிறைய பண்ணணும். என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு போயிட்டு தங்கத்தை வாங்கினா நமக்கு பெருகும் அப்படின்னு கிடையாது, அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்றோ அத்தனையும் வந்து இரட்டிப்பாக 3ஆக 4ஆக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 25 வருஷமா நகைக்கடைகள்ல நிறைய வளர்ந்துருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவ உங்களுக்கு தானம் கொடுக்குறா. நீங்க வந்து ஒரு 10 பவுன் வாங்கினீங்கன்னா கூட ஒரு புது குந்துமணி தங்கம் தானம் கொடுக்குறா. அந்த ஒரு குந்துமணி தங்கமே அவர்களுக்கு பல பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்ப நாம ஏன் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, குடை தானமாக கொடுக்கலாம், அடுத்தவர்களுக்கு நிழலை தரக்கூடிய குடையை கொடுக்கலாம், ஒரு சின்ன மரத்தினுடைய கன்றை கொடுக்கலாம், அடுத்தது செருப்பு வாங்கி கொடுக்கலாம். உழைப்பவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தா அந்த உழைக்கும் வர்க்கத்தினரின் பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி அடைவோம்.
வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். வஸ்திரம்னா ஆடைகள். ஆடைகள் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பழைய ஆடைகளை கொடுத்தா போதும்னு நினைச்சுக்கிறோம். நீங்க 4 பழைய ஆடைகள் உடுத்தின ஆடைகளை கொடுக்கும்போது ஒரு புது ஆடையையும் சேர்த்து வாங்கி கொடுக்க வேண்டும். இதுதான் சாஸ்திரம் சொல்றது. பழசை மட்டுமே கொடுக்கணும், நம்ம கிட்ட காஞ்சு கருவாட கிழிஞ்சு போன நார் நாராக கிழிஞ்சு போன துணியை தானம் கொடுக்கறது பெருமை கிடையாது. ஒருத்தருடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி அவருக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு வேட்டியோ ஒரு சட்டையோ நீங்க புதுசா வாங்கி கொடுத்தீங்கன்னா அவருடைய முகத்துல தெரிகிற அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணையால இல்லாதது. சரி, இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தா எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு 3 கதை விஷயமா தெரிஞ்சுக்க போறோம். 3 கதைன்னா சின்ன சின்ன கதைகள் தான். இந்த அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தையை 3 இடத்துல இதிகாசங்களையும் சரி வரலாற்று ஆசிரியர்களும் பயன்படுத்தியிருக்காங்க, முக்கியமான 3 இடத்துல. முதல் இடம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மகாபாரத கதை. மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் காட்டுக்கு போயிடுறாங்க. 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், 13 வருடங்கள் காட்டுவாசம்னு. அந்த காட்டுவாசத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வருது. அப்போ வந்து பாஞ்சாலியான திரௌபதி, பஞ்ச பாண்டவர்களின் மனைவியான திரௌபதி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறாரு. அவர் ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறாரு, அந்த பாத்திரத்திற்கு பெயர் அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம்னா அதுலேருந்து எடுக்க 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 அள்ள அள்ள குறையாமல் வரக்கூடியது தான் அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரத்தில் நீங்கள் ஒரு தடவை இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு 12 மணி சூரிய உச்சிகாலம் வேலை வரும்போது அந்த பாத்திரத்தை கழுவி கவுத்துட்டோம்னா அடுத்த நாள் காத்தால தான் மறுபடியும் அதுலேருந்து அக்ஷயமாக வரும். அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது தான், சூரியனால் கொடுக்கப்பட்டது தான் அந்த அக்ஷய பாத்திரம். இப்போ இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கும், எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே இந்த அக்ஷயம்ங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னா, ஒரு 350-380 வருஷத்துக்கு முன்னாடி வாழும் மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர், இப்போவும் அவருடைய ஆன்ம சக்தி நமக்கு கூட துணையா இருக்கு. அந்த ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்துல தஞ்சையை ஆண்ட விஜய ராகவ நாயக்கர் காலத்துல பஞ்சம் ஏற்படுது, மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. அப்போ வந்து அந்த மன்னர் விஜய ராகவ நாயக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்ரீ ராகவேந்திரரை போயிட்டு மகான தரிசனம் பண்ணி இதற்கு என்ன வழி பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அக்ஷய மந்திரம்னு ஒன்று இருக்கு, அந்த மந்திரத்தை அவர் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற நெற்களஞ்சியத்தில் ஒரு, அந்த காலத்தில் பேப்பர் கிடையாது, பேப்பருக்கு பதிலாக ஓலையில் வந்து அக்ஷயம் அக்ஷயம் அக்ஷயம்னு எழுதி அந்த அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அரிசி வைக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களை வைக்கக்கூடிய இடத்துல அந்த ஓலையை வைத்து விட்டு அந்த மந்திரத்தை அவர் சொல்லியிருக்காரு. அந்த மந்திரத்தை சொல்ல 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 எல்லார் வீட்டிலையும் வந்து, அதாவது மாய மந்திரத்தினால வரல, அந்த வருஷம் நல்ல மழை பொழிந்தது, அதனால வந்து விளைச்சல் அதிகமாக இருந்தது. ஸோ விச் மீன்ஸ் தட் அக்ஷயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு பவர் இருக்கும் பொழுது அதனுடைய மந்திரத்தை நம்ம பண்ணும் பொழுது எப்படி எந்த அளவுக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 3வது இடம் சிலப்பதிகாரத்துல வந்திருக்கு. நம்ம என்னைக்குமே வந்து எல்லா இதிகாச புராணங்களையும் கலந்து ஆய்வு செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு விஷயத்துல இருக்கிற ஒவ்வொரு இதிகாசத்திலையும் புராணங்கள்லையும் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். அது மாதிரி சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியான மணிமேகலையில் நடந்திருக்கு. சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி அப்படின்ற 2 கேரக்டர், மாதவின்ட்டு 1 கேரக்டர். இது கேரக்டர்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த பேருக்காக சொல்றேன். இந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் குழந்தையாக பிறந்தவள் தான் மணிமேகலைங்கிற ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய முன்ஜென்ம வாசனையினால், தன்னுடைய கடந்த காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களின் கடந்த காலத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சுத்தமா இருக்கணும், உத்தமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக துறவு கோலம் பூண்டு, அந்த துறவு கோலத்துல ஒரு ஒரு தீவுக்கு போயிருக்கும் பொழுது அந்த தீவுல கிடைத்த ஒரு பாத்திரம் பேர் அமுத சுரபின்ட்டு பேரு. அமுத சுரபிங்கிறது வந்து அக்ஷய பாத்திரம்ங்கிறதுக்கு 1 பேரு. அந்த தீவுல அந்த அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது. அந்த அக்ஷய பாத்திரத்துக்குள்ள அக்ஷய பாத்திரத்துல வந்து யார் வந்து முதல்ல பிக்ஷை இடுறாங்களோ அந்த பிக்ஷை வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கும் பொழுது, பூம்புகார் நகரத்துல ஆதிரைன்னு ஒரு பெண்மணி இருக்கா, மாதரசி. அந்த மாதரசியின் கைகளால் பெற்றால் இந்த அக்ஷய பாத்திரத்தில் அமுத சுரபியில் சாப்பாடு அன்னம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மணிமேகலையான பெண் மாதரசியான ஆதிரையின் வீட்டுக்கு சென்று அங்கு அவகிட்ட பிக்ஷை கேட்கிறா.
அந்த பிக்ஷையை ஆதிரையின் கையால் போட்ட உடனே, பிக்ஷை அளித்தவுடன் அந்த பாத்திரத்தில் வந்து அன்னம் குறைவில்லாமல் வந்து கொண்டிருந்தது. அதன் மூலமாக பூம்புகார் நகரத்தில் ஏற்பட்ட பசி, பட்டினி, பஞ்சம் போன்றவற்றை போக்குவதற்கு உதவிகரமாக அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி கொண்டாள். இது மூன்று விஷயங்களும் உண்மையாக நடந்த விஷயங்கள். இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆய்வாளர்கள் அதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமே தெரிய மாட்டேங்கும் போது 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்த விஷயத்தை பற்றி நமக்கு எந்த விஷயம் எந்த விதமான கமெண்ட் பண்ணுறதுக்கும் யோகியதை கிடையாது. ஏன்னா நம்ம வீட்லேயே நமக்கு தெரியாது. நம்மளுடைய கொள்ளு தாத்தாக்கு மேலே என்ன யார் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக அவங்க இல்லைங்கிறது கணக்காகாது. அதனால் இந்த அக்ஷய திருதியான மே 3 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை செஞ்சா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த மே மாதம் 3 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு முன் நீங்கள் எழுந்து விடுங்கள். சூரிய உதயம் காலை 5:58-57 இருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு பல் தேய்த்து குளித்து விட்டு சுவாமி தரிசனம் செய்யும். உங்கள் வீட்லேயே நின்று கும்பிடுங்க. வெளியில் கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே மலைக்கு மேலே போகணும் அதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் நின்றுண்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள். உங்கள் தாய் தந்தையரை வழிபடுங்கள். அவர்களுக்கு நமஸ்கரித்து விட்டு உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகத்தையோ மந்திரத்தையோ ஒன்றுமே தெரியலையா, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இந்த 2 மந்திரங்களை ஏதாவது ஒன்று சொல்லலாம். இல்லை ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம். இதை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஜபம் செய்து வர உங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் வெளியேறும். இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்தில் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மனசுல ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் வராமல் இருக்க வேண்டும். ஏன்னா மனசுன்னு இருந்தால் அதில் தீய எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அதை வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணலாம், அப்படி வந்தால் அதை போக்குவதற்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த மந்திரங்கள்லாம். இந்த மந்திரங்களை சொல்ல 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 தீய எண்ணங்கள் உங்கள் மனதை விட்டு வெளியேறும். கருப்பு, அதாவது கருமைன்னு சொல்லக்கூடிய இருட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும். வெளிச்சம் கொண்டு வந்தா இருட்டு போயிடுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த இருட்டுங்கிற தீய எண்ணங்கள் போறதுக்கு விளக்கு அல்லது வெளிச்சம்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை, மந்திரங்களை நம் மனதிற்குள் சொல்ல சொல்ல நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் வெளியேறி நம் உடலும் மனமும் சுத்தமாகும். மனசுல நல்ல விஷயங்கள் வர்றதுனால உங்க வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் தடையின்றி நடக்கும். அதனால தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு மனசில் தப்பான எண்ணங்கள் நிறையா உதிக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள். அடுத்தவனை எப்படி கேமாத்தலாம், அடுத்தவனை எப்படி கவிழ்க்கலாம், இப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்குமே தவிர எந்த விதமான நன்மைகளையும் யோசிக்கிறதுக்கு நம்ம தயங்குறோம். இதனால் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வந்து வெறும தங்கம் வாங்கறதுக்கு மட்டும் கிடையாது. தங்கம் வாங்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் உங்கள் ஆசைக்கு வாங்கிக்கோங்க, அதில் நான் தலையிடக்கூடாது. ஆனால் தங்கம் வாங்கினாலும் அந்த தங்கத்தில் ஒரு பகுதி, ஒரு சிறு பகுதி, ஒரு சின்ன குந்துமணி தங்கமாவது யாருக்காவது தானமாக கொடுங்க. வசதி வாய்ப்பு அற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். நம்மளோட வசதியில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால அவங்களுக்கு தான் பொருள் சேருமே தவிர நமக்கு எந்த லாபமும் கிடையாது. அதே சமயம் அன்னைக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம், அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, வெள்ளை நிறத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் கொடுக்கலாம். வெள்ளை நிறம் அல்லது வெள்ளை நிறம்னா வெள்ளைங்கிறது வந்து நிறமே கிடையாது, 7 நிறங்கள் தான் உண்டு. அந்த 7 நிறங்களும் முழுமையா இருந்ததுன்னா வெள்ளை. அந்த நிறங்கள், அந்த 7 நிறங்கள் எதுவுமே இல்லாம ஜீரோவா இருந்ததுன்னா அது வந்து கருப்பு. இந்த வெள்ளை நிறம்ங்கிறது வந்து எல்லா நிறங்களின் கூட்டு தான் அந்த வெள்ளை நிறம். அந்த வெள்ளை நிறத்துல இருக்கிற அனைத்து பொருட்களையும் நீங்கள் தானம் செய்யலாம். தயிர் சாதம் தானம் செய்யலாம், நீர் மோர் தானம் செய்யலாம், பானகம் தானம் செய்யலாம். பானகம் ஏன் தானம் செய்யணும், அது வெள்ளை கிடையாது அப்படின்னு கேட்டால், பானகம்ங்கிறது வந்து நீருடைய ஒரு நீர் மட்டும்தான். அந்த நீரில் வந்து நம்ம கொஞ்சோண்டு வெள்ளத்தையும் கலக்கிறோம். வெள்ளமும் நீரில் கலந்த உடனே நீரில் இருக்கிற எந்த விதமான விஷயங்களும் மாறப்போறதில்லை. நீர் உலகத்திற்கு பொதுவானது. அதனால் நீர் மோர் மற்றும் பானகத்தை தானம் செய்ய
உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும் என்பது திண்ணமாகிறது. அதே சமயம் இந்த பானகம் கொடுக்கறதுனால இன்னொரு விசேஷமும் இருக்கு. பானகத்தை கொடுக்கறதுனால உங்க உடம்புல இருக்கிற வியாதிகள், மறைமுக வியாதிகள், வெண்குஷ்டம் போன்ற அனைத்து வியாதிகளும் உங்களை விட்டு அகலும். ஸ்கின் டிசீஸ் இருக்கா பானகம் கொடுக்கலாம், உடம்புல நரம்பு சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கா அதுக்கு நீங்க பானகத்தை தானம் பண்ணலாம். இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அனைத்து தானங்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டானது. சரி, ஒரு கேள்வி வரும், இதை நான் தானம் பண்றேன், நான் கொடுக்கறத வாங்குறவங்களுக்கு அது வருமா அப்படின்னு கேட்டால் அது வராது. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் வந்து ஒரு வஸ்திர தானம் கொடுக்குறீங்க, நீங்கள் யாருக்கு வஸ்திர தானம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் போய் சேருமா அப்படின்னு கேட்டால் போகாது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கொடுக்கறது வந்து அவங்க வாங்கிக்கிற தானம் வாங்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் வாங்க முடியாது. அவர்களுக்கு எழுதப்பட்ட விதி பயன்படி தான் அவர்கள் தானம் வாங்குவார்கள். அப்பேற்பட்ட நபர்கள் உங்களிடம் தானம் வாங்கும் பொழுது அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களையும் அண்டாது, அவர்களையும் அண்டாது. அதனால உங்கள் ரெண்டு பேர்த்தையும் விட்டு வெளியில் போகும்பொழுது இருவருக்கும் சுபிக்ஷம் வந்தடையும் என்பது திண்ணமாகிறது. இதன் மூலமாக இந்த 2022 சுபக்ருது வருடத்தில் வைகாசி மாதம் சுக்லபக்ஷ திருதியை அன்று நீங்கள் செய்யக்கூடிய தானமானது உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது ஐதீகம் மட்டுமல்லாமல் நடைமுறையில் உள்ள அனுபவபூர்வமான உண்மை. இதை ஒவ்வொருத்தரும் நீங்க செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறமா நீங்களே அடுத்த வருஷத்துல இருந்து தானம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வாங்கறத விட தானம் கொடுக்கறது இன்னும் விசேஷம். அதனால இந்த 2022 May 3 வரவிருக்கின்ற அக்ஷய திருதியை அன்று நமது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் அடுத்தவர்களுக்கு தானமாக தயிர் சாதம் கொடுக்கலாம், நீர்மோர் பானகம் கொடுக்கலாம், வஸ்திரம் கொடுக்கலாம், குடை கொடுக்கலாம், செருப்பு கொடுக்கலாம். இப்படி எதையாவது இந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக 3, 4, 100 திரும்பி வரும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.